ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே மிஸ்டிக் அட்வென்ச்சர் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 பார்ட் 2 எபிசோட் 17. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ல நீங்க பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா நான் ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். அதே டைம்ல நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பால் அண்ட் நானை தான் கட்டுறவங்க, அவங்களும் ஒரு டிஃப்ரெண்டான ஏரியாவில் அவங்க இருக்காங்க. இதெல்லாம் அந்த மேகத்தினால் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போனா ஐஷா, நான், லீலியா, ஜெனித், நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா இப்படின்னு இவனும் யோசிச்சு இருக்கான். அப்போ தான் நம்ம நானும், டேட், அம்மா எங்க, எல்லாம் நல்லா ஆகிடும், நம்ம வந்து இங்கேருந்து போயாகணும் இப்படின்னு இவங்களும் அந்த ஏரியா விட்டு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களும் அவங்களோட பயணத்தில் நிறையவே கஷ்டமான நேரத்தையும் சமாளிச்சிருக்காங்க. இவங்களும் ஒவ்வொரு நாளும் நிறையத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க போகிற இடமும் ஒரே அழிஞ்சு கிடக்குது. இவங்களும் எப்படியோ ட்ராவல் பண்ணி இவங்களோட வில்லேஜுக்கு வந்து பார்த்தா அந்த வில்லேஜே அழிஞ்சு கிடக்குது. இவனும் அங்கே நல்லா போய் தேடி பார்க்குறான். இப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயமே புரியுது. இங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் அவங்க வில்லேஜ் அழிஞ்சு போனதுனால அங்கே டென்ட் போட்டு தான் வாழ்றாங்களே, இதனாலே இவனும் அங்கே இறச்சி இருக்காங்களா இப்படின்னு இவனும் பார்த்துன்னு இருக்கான். அப்போ தான் அந்த சர்வெண்ட்டும் வரான். அவனும் நம்ம பால் கையில் நிறைய விஷயத்தையும் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் இதனாலேயே நம்ம பால் வந்து ஒரு குரூவை உருவாக்குறான். அந்த குரூவை வச்சு தொலைஞ்சி போனவங்க எல்லாரையும் மீட் எடுக்கிறான். என்னதான் இவன் அங்கே இருக்க நிறைய பேரை மீட் எடுத்தாலும் இவன் வந்து சோகத்தில் தான் இருக்கான். ஏன்னா நம்ம பாலோட ஃபேமிலி இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை, அதுக்கு பதில் மற்றவங்க ஃபேமிலி தான் கிடைக்குது. இதனாலேயே என்னவோ தெரியல நம்ம பால் வந்து டிப்ரெஷனுக்கு போயிடுறான். இந்த டிப்ரெஷனை நீக்கணும்னு சொல்லிட்டு அவன் குடிக்க ஸ்டார்ட் பண்ணான். இவனுக்கு அந்த டிப்ரெஷனும் போச்சு, அதுவும் இல்லாமல் அவனுக்கு குடிப்பழக்கமும் வந்தது. இதனால அவன் குடிச்சு குடிச்சு ஒரு மாதிரி ஆயிட்டான். இவனோட கேரக்டரே ஒரு மாதிரி ஆயிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம பாலோட பிரசன்ட் சீனை தான் கட்டுறாங்க. அதுலயும் அவன் குடிச்சுன்னு உட்காந்து இருக்கான். அப்போதான் யாரோ ஒருத்தவங்க வராங்க. யார் அதுன்னு பார்த்தா நம்ம கிரீஸ் தான். இவனை பார்த்தோன்னே, ஹேய், என்ன ரொம்ப நாளாக உன்னை ஆளே காணோம், ஏன் இங்கே வர இவ்வளோ லேட் ஆச்சு? அது வந்து ஒரு பெரிய கதை, அது எதுக்கு நம்மளுக்கு. நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மாந்துட்டேன், நீ வந்து நாளைக்கு கில்டில் விசிட் பண்ணு. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பையன் இருக்கான், அவனை நீ பார்த்தாகணும். இதை கேட்டு நம்ம பாலும் அப்படியே தலை குஞ்சிடறான். ஏன்னா அவனோட மூடம் சரியில்லை. இதை பார்த்தா நம்ம கிரீஸும், ஹேய், என்ன ஆச்சு பால், உனக்கு என்ன ஆச்சு, என் கையில் சொல், உனக்கு என்ன ஆச்சுன்னு எல்லா உண்மையும் என் கையில் சொல். இதனாலே நம்ம பால் கையிலேயே வேறு வழியே இல்லை. இதனாலே அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்டு அவனும், நீ வந்து உன் பையன் மேலே நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்ட போல. ஆமாம் கிரீஸ், ஆனால் நீ அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அவன் ஒரு 11 வயசு பையன்தான். அதுவும் ரூடேஸ் ஒரு டேலண்டடான ஒரு பர்சன். ஏன்னா நானும் இது வரைக்கும் எவனும் ஸ்பெல்லை யூஸ் பண்ணாமல் மேஜிக் பண்ணி பார்த்ததே இல்லை. ஆனால் அவன் இந்த வயசில் ஸ்பெல் யூஸ் பண்ணாமல் மேஜிக் பண்ணுறான், ரொம்ப பெரிய விஷயந்தான். அவன் எவ்வளோ டேலண்டடாக வேணா இருக்கலாம், ஆனால் நீயே யோசிப்பாரு, அவன் வெறும் ஒரு 11 வயசு சின்ன பையன்தான். ஏன் நீயே ஒரு 11 வயசில் அந்த டீமன் காண்டினெண்ட்டில் உன்னால் சர்வே பண்ண முடியுமா என்ன? இல்லை நீ தப்பாக புரிஞ்சிக்கின, அவன் கூடவே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சூப்பர்டன் ஒருத்தன் தான். அதனால் அவனுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடுச்சு. இல்லை பால், நீ நினைக்கிற மாதிரி டீமன் காண்டினெண்ட்டில் அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் சர்வே பண்ண முடியாது. ஏன்னா நானே டீமன் காண்டினெண்ட்டில் வாழ்ந்தவன் தான். ஏன்னா அங்கே சர்வே பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். நைட்டில் ரொம்பவே குளிரும், காலையில் டீ மாதிரி கொளுத்தும். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க டீமன்ஸோட அங்கே இருக்க டீமன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. ஆனால் உன்ன மாதிரி ஒரு மனுஷனால் இந்த மாதிரி வழியை புஞ்சிக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம ரூடியஸ் வந்து 11 வயசு பையன்தான். அதுவும் இல்லாமல் அந்த பையன் ஒரு டிஃப்ரெண்ட்டான டீமன் காண்டினென்ட்டில். அதுவும் இல்லாமல் அவன் கூட இருக்க சூப்பர்டி எப்போ வேணால் இவனை கொல்லலாம். இதனாலே அவன் பயந்து பயந்து இருக்கணும். இதெல்லாம் தாண்டி அவன் அங்கேருந்து இருக்கான். இந்த டீமன் காண்டினென்ட்ல இப்படி சர்வே பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். இதுக்கு நீ அவன் மேலே பெருமை தான் பண்ணும். இதை கேட்ட நம்ம பாலும், அப்போ எதுக்கு அவன் சிரிச்சுக்கினே எல்லாத்தையும் சொல்லணும் தான். ஏன்னா நீ வந்து அவன் வந்து கஷ்டப்பட்டான் நீ நினைக்கக்கூடாது, அதனால தான் அவன் சிரிச்சுக்கினே சொன்னான். ஏய், என்னை பார்த்தா இன்னும் அப்பாவியான டேட் மாதிரியா இருக்கு. ஆமாம், உன்னை பார்த்தா ஒரு அப்பாவியான டேட் மாதிரி தான் இருக்கு. உன்னை யார் பார்த்தாலும் அப்பாவியாக தான் உன்னை பார்த்தா தெரியும். ஆனால் இப்போ அது முக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா இருக்கீங்க. நீ என்ன நம்ம ரூடேஸை செத்து போன நிலைமையில பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா என்ன? இல்லை இல்லை, அப்போ ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? இப்போ நான் இந்த இடத்துலேருந்து போகிறேன், நீ ஏன் டிசிஷன் எடு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம பாலை தான் காட்டுறாங்க. அவனும் நானோட முடியை தான் சரி பண்ணியிருக்கான். அவனும் சரி பண்ணிருக்கும் போது திடீர்னு நம்ம ரூடியஸோட ரிஃப்ளெக்ஷன் அங்கே வருது. நம்ம ரூடியஸும் சொல்கிறான், டேட், நம்ம நானோட கண்ணும் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த ரிஃப்ளெக்ஷனும் திடீர்னு மஞ்சிட்டு அங்கே ஒரு வேற ரிஃப்ளெக்ஷன் வருது, அதுவும் பத்தின இருக்குது. டேட், நீங்கள் என்னை தேடவே வரல, நீங்கள் ஒரு கேட்டவர், இதனால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன், நீங்கள் என்னை காப்பாற்றவே வரல இப்படின்னு அதுவும் சொல்லுது. இதெல்லாம் கேட்டுருக்க நம்ம பாலுக்கு ஆன்சைட்டி ஆகிது. இதனாலே அவனும் வெளில போயிட்டு அங்கே இருக்க பக்கெட்டில் இருக்க தண்ணியை அவன் மண்டியில் ஊற்றிக்கிறான். அவனும் அந்த தண்ணியில் இருக்க ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறான். இப்போதான் அவனுக்கு ஒரு விஷயமே புரியுது, நான் வந்து சரியான அப்பாவாகவே இல்லை, நான் பண்ணது சரியில்லை. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடேஸை தான் காட்டுறாங்க. அவங்க மூணு பேருமே அந்த ஹோட்டலில் தான் இருக்காங்க. இவங்களும் அங்கே இருக்கும்போது அந்த ஹோட்டல் ஓனரும், வாங்க சார், உங்களுக்கு வெல்கம் இப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இப்போ தான் இவங்களும் பார்க்குறாங்க. பார்த்தா ரூடேஸோட அப்பா தான். இதை பார்த்து நம்ம ஐரிஸும், ஹேய், நீ யார்? நானா? நான் தான் பால் கிரேடட், எனக்கு அது தெரியும், நீ எதுக்கு இப்போ வந்த? அதுவும் இல்லாமல் நம்ம ரூடேஸை எதுக்கு அப்படி கத்துனேன்? இப்படி இவ்வளோ சொல்லிருக்கும்போது திடீர்னு நம்ம ரூடேஸ்ட்டும் வந்து அவளை தூக்கின்னு போயிடுறா.
நம்ம ஐரிஸ் அவங்க அடிக்கலாம் தான் ட்ரை பண்றா, இருந்தாலும் அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம ரூயிஸ் அட்டம் அங்கிலிருந்து அமைதியா போறான். போகும்போதே அவனும் பால் கையில சொல்றான், நீ வந்து கோவமா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா நீ வந்து சந்தோஷப்படணும், ஏன்னா உன்னோட பையன் வந்து உயிரோட இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம பாலும் நம்ம ரூடியஸ் பக்கத்துல போய் உட்கார்றான். அப்பதான் அவனும் கேக்குறான், ஏ ரூடியஸ் நீ சொன்னவன் இவன் தானா? ஆமா ரூயிசெட் ஆஃப் சூப்பர்டியா, இவன் தான், இவன் தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணானே, நான் எதுக்கு பயப்படணும், ஏன்னா அவன் தானே என்னோட பையனை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான். ஓ அப்படி சொல்றீங்களா? ஆமாம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? அதுவா, நான் வந்து உங்கள சாரி கேட்கலான்னு வந்தேன், ஏன்னா நேற்று நான் கொஞ்சம் கோவமாகவே உங்கள பேசிட்டேன். இதை கேட்ட நம்ம ரூடியஸும், உங்கள் கோவம் வந்து நியாயம்தான்ப்பா, ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி டைம்லேயும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிருந்தேன், எல்லாமே என்னோட தப்பு தான். ஆமாம் நீ வந்து அடுத்ததான் என்ன பண்ண போகிற? நானாப்பா நான் வந்து ஃபிட்டோவால் ஏஜென்ட்க்கு போகலான்னு இருக்கேன், ஏன்னா நம்ம ஐரிஸ் அங்கே போய் விடணும். ஏ ரூடியஸ் உனக்கு தெரியாதா, ஃபிட்டோவர் ஏஜென்ட் இப்போ இல்லை, ஏன்னா அந்த ஃபிட்டோவர் ஏஜென்ட் மொத்தமாக அழிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ஐரிஸோட ஃபேமிலி இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை, ஏன்னா அவங்களும் அந்த மோனோ கேம்லிட்டியில் வேற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் அங்கே போகலான்னு இருக்கேன், ஏன்னா நம்ம ஐரிஸ் ஒன்று அங்கே போகணுன்னு. அதுவும் இல்லாமல் அங்கே போனக்கு அப்புறம் தான் நான் லீலியா ஜெனித் இவங்க ரெண்டு பேரையும் தேடலான்னு இருக்கேன். எப்படின்னு அவனும் எழுந்து போகலான்னு பார்ப்பான். அப்போ தான் அங்கே இருக்க ஓனரும் ரெண்டு கப் காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். ஏய் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் என்ன ஆச்சுன்னு தெரில, ஆனால் நீ ஒரு வாட்டி அவனை பார்க்கணும். இப்போ தான் நம்ம ரூடியஸே பார்க்குறான், அவனும் ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணிருக்கான். இந்த ஃபேஸை பார்த்தவனே, இந்த ஃபேஸை நான் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்துருக்கேன் இப்படின்னு இவனும் யோசிச்சு பார்க்குறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸோட பாஸ்ட் சீனை தான் காட்டுறாங்க. நம்ம ரூடியஸ் அண்ட் அவனோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே கேம் விளாண்டுருக்காங்க. இவங்களும் அங்கே கேம் விளாடும் போது இப்போ தான் நம்ம ரூடியஸோட ஃப்ரெண்டோ சொல்கிறான், ஏய் நீ வந்து எவ்வளோ லக்கியாக இருக்க தெரியுமா, ஏன்னா உங்கள் அம்மா அப்பா வந்து உன்னை ஒரு ரூமில் லாக் பண்ணி நீ ஜாலியாக கேம் விளாட்ற மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன வாழ்க்கையில்? ஆனால் என்னோட பேரண்ட்ஸை பார்த்தியா, என்னோட பேரண்ட்ஸ் கேமும் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, வெளியிலையும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ரூடியஸும், ஏய் உனக்கு என்ன தெரியும், நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியுமா, அதுவும் இல்லாமல் வெளியில் இருக்க ஆளுங்களாம் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா. இதெல்லாம் கேட்ட அவனும், நான் வந்து சும்மா விளையாட்டுத்தனமா தான் இதெல்லாம் சொன்னேன், நீ அவ்வளோ சீரியஸாலாம் எடுத்துக்காத. இருந்தாலும் நம்ம ரூடியஸ் சோகமா அண்ட் ஆங்கிரியாகவும் இருக்கான். இதனாலே அவனும் சம கோவத்தில் அவனை அடிச்சிடறான். இவனோட கோபம் இறங்கினக்கு அப்புறம் இவனும் இப்போதான் ரியலைஸ் பண்றான், இந்த மாதிரி நான் ரொம்பவே ஓவரா போயிட்டேன் போல. இதனாலே அவனும் டிசைட் பண்றான், இந்த மாதிரி அவனோட ஃப்ரெண்டு திரும்பவும் வந்தா நான் வந்து மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கேன். ஆனால் அடுத்த நாள்லேருந்து அவனோட ஃப்ரெண்டு அந்த பக்கம் கூட எட்டி பார்க்கறதில்ல, அதாவது அவன் அந்த சைடே வர்றதில்லை. நம்ம ரூடியஸும் அவனோட ஈகோனால அவன் அந்த சைடு போகவே இல்லை அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு. ஆனால் நம்மளோட பால் அப்படி இல்லை, அவன் வந்து நம்ம ரூடேஸை மீட் பண்ணுறதுக்காக திரும்பவும் வந்திருக்கான். இதனாலே நம்ம ரூடேஸும் கேட்குறான், டே நம்ம வந்து நேற்று அந்த விஷயம் நடக்காத மாதிரி நடந்துக்கலாமா? இதை கேட்ட நம்ம பாலுக்கும் இது வந்து ஓகேவாக தான் தோந்து, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனும் முட்டி போடுறான். இதை பார்த்த நம்ம ரூடியஸும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, ஹாய் டேட் நான் வந்து உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் தெரியுமா, ரூடியஸ் நான் வந்து உன்னை மிஸ் பண்ணேன் தெரியுமா, நான் வந்து என்ன நினச்சேன்னா நீ வந்து இறந்துட்டேன்னு நினச்சேன் ரூடியஸ் நான் வந்து உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் இப்படின்னு அவனும் அழுதுன இருக்கான். இதை பார்த்து நம்ம ரூடியஸும் அழுதுனே சொல்கிறான், ஆமாம் டேட் நானும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் நம்ம ரூடியஸோட ரூமில் உட்காந்து கொஞ்சம் வித்தியாசமான விஷயத்தை பற்றிலாம் சேட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நம்ம ஐரிஸும் வர, அவன் மூஞ்சிலையும் கருப்பாக இருக்குது. ஐரிஸ் உன்னோட கண்ணுக்கு என்னாச்சு? இப்போ தான் நம்ம ரூசட்டே சொல்கிறான், இந்த மாதிரி இவ்வளோ என்னால் தடுக்க முடியல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். நம்ம ஐரிஸும் கிட்ட வந்துட்டு, ஹே ரூடியஸ் நீ எதுக்கு இவன் கூட பேசினிருக்க, நானும் அப்பாவும் மனுஷங்க தான், எங்களால் தப்பு நடக்க தான் செய்யும், ஆனால் நாங்கள் அதை தப்பை திருத்திட்டோம், நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், இப்போ தான் நம்ம பாலே அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலும் மன்னிப்பு கேட்குறான். இதை கேட்ட நம்ம ரூசட்டும், உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில அந்த சண்டை முடிஞ்சிச்சுன்னா ஓகே தான், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ தான் நம்ம ரூடியஸே சொல்கிறான், இந்த மாதிரி அப்பா எனக்கு காசு தந்திருக்காரு, அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு மேப்பையும் தந்திருக்காரு, இப்போ நம்ம மிலிஸ் காண்டினென்ட்டை லீவ் பண்ணி ஆகணும். ஐரிஷ் நான் வந்து இதை சொல்லணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்லி தான் ஆகணும், நம்மளோட வில்லேஜ் வந்து அழிஞ்சிருச்சு, லார்ட் ஃபிலிப்ஸ் அண்ட் லார்ட் சவுரஸ் இவங்க ரெண்டு பேருமே இது வரைக்கும் கிடைக்கல, அப்போனா அவங்க வந்து எனக்கு தெரியும் நீ வந்து கவலைப்படாத, இதுக்காக நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன். இதெல்லாம் கேட்டனருக்கு நம்ம ரூசட்டுக்கு அவ்வளோ சந்தோஷம், நாளைக்கு நம்ம மிலிஸ் கிங்டமை நோக்கி போக போகிறோம், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதை கேட்ட நம்ம ரூசட்டும், எனக்கும் அந்த விதமான பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அதாவது நீ அந்த கிங்டமுக்கு போயிட்டா உங்கள் அப்பாவை சந்திக்க முடியாது. இல்லை ரூசட் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்னோட ஃபேமிலியில் ஒன்றுமே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் நான் தேடி ஆகணும், அதனால நான் இங்கேருந்து போய் தான் ஆகணும் வேற இடத்துக்கு தேடுறதுக்கு. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் போகலான்னு தயாராகினே இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரூடியஸும் சொல்கிறான், பாய் டேட் நான் வந்து போயிட்டு வரேன், இவனும் நானும் பார்த்து நான் போகிறேன், எனக்கு வந்து பாய் சொல்ல விருப்பம் இல்லை இவனை பார்த்து. இதெல்லாம் கேட்ட நம்ம ரூடியஸும் கூலாக ட்ரை பண்ணுறேன். அவனும் சொல்றான், ஏ நான் நம்ம வந்து இதுக்கு மேல சந்திப்போமான்னு தெரியாது, ஆனா நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம், எனக்கு உன்னை சந்திக்க விருப்பம் இல்லை. இப்போதான் நம்ம ரூசட்டும் நம்ம நானோட மண்டையில கை வச்சு சொல்றா, இந்த மாதிரி தம்பி தங்கச்சி அண்ணன் இவங்க மேல நீ அக்கறை காட்டணும், இதனாலே அவளும் பாயின்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் அங்க போறாங்க. அப்போதான் அந்த சைடு நம்ம கிரீஸும் வரான். இதை பார்த்து நம்ம பாலும், என்னாச்சு கிரீஸ் எங்க போற,
ஆமா உனக்கு எப்படி இருந்தது? எல்லாம் நல்லா தான் போச்சு. நம்ம பல்லம் அப்பதான் இந்த பேக்கை பாக்குறானா? ஆமா நீ எங்க போற? நானா? நான் வந்து நிறைய ஃபாரஸ்ட் எல்லாம் சுத்தி பாத்துட்டேன். ஆனா இந்த பேகாரிட்டோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நான் போனதே இல்ல. அதுவும் இல்லாம அந்த ஏரியாக்கு யாருமே போனதும் இல்ல. அப்பனா நீ அங்கதான் போறியா? இதை கேட்ட அவனும் கண்ண அடிச்சுட்டு போறான். இதெல்லாம் பார்த்த நம்ம பாலும் அவனோட மூஞ்சில ரெண்டு அடி அடிச்சுட்டு எல்லாருமே தயாராருங்க, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்க போகுது. ஏன்னா பிளான் நிறையவே சேஞ்ச் ஆக போகுது. இதை கேட்ட அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்பவே சந்தோஷமா அங்க போயின்னு இருக்காங்க. எபிசோட எண்டுல நம்ம பால் அண்ட் ரூடியஸ் இவங்க ரெண்டு பேரை பார்த்து குட் பை சொல்றாங்க. இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இதே மாதிரி மத்த எபிசோட வேணும்னு நினைச்சிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.